நாம் சமயத்தை எதற்காகவெல்லாமோ பயன்படுத்துகிறோம். ஆனால் சமயத்தை சமயத்திற்காகவே பயன்படுத்தும் ஒருவர் இன்று நம்மிடையே இருக்கிறார். அவரே திரு கிருஷ்ணா அவர்கள். சென்னை விவேகானந்தா கல்லூரியில் படித்த பின் எழுத்தின் மீதுள்ள தனியாத ஆர்வத்தால் எழுத்தாளர் பாலகுமாரிடம் 7 வருடங்கள் உதவியாளராக பணியாற்றினார். தற்போது சென்னை தினகரன் ஆன்மீகம் இதழில் பொறுப்பாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். மேலும் சென்னை மயிலை ரமண கேந்திராவில் பகவான் ஸ்ரீ ரமணரை குறித்து தொடர்ந்து சொற்பொழிவாற்றி வருகிறார். சதுரகிரி யாத்திரை, ஸ்ரீமத் பாகவதம், திருக்காஞ்சி முதல் திருவண்ணாமலை என்கிற அருணாச்சல தத்துவ நூல் மற்றும் திருப்பங்கள் தரும் திருத்தலங்கள் எனும் கோவில்கள் குறித்து 2 பாகங்களாக எழுதியுள்ளார். அன்பு மிகுந்து நிரம்பி வழிவதே ஆன்மீகம் என்பது இவரது எழுத்துக்களில் நீரு பூத்த நெருப்பு போல ஒளிர்ந்திருக்கும். சமயத்தை கண்ணாக மதிக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள் நமக்காக சமயத்தை ஒதுக்கி இவ்விழாவில் வந்தமைக்கு நன்றி கூறி அவரை வாழ்த்துரை வழங்குமாறு அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அவரவர் துறைகளில் சாதித்துவிட்டு அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த விழாவின் நாயகியான திருமதி ரம்யா வாசுதேவன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தையும் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது 1000 கதை சொல்லி சாதிச்சுட்டு அவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்திருக்கிறதுக்கு பின்னாடியே 1000 கதை சொல்லிகளை உருவாக்கிட்டு அவங்க சாதிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதுதான் அங்கே பெரிய விஷயம். நான் பொதுவாக வந்து பத்திரிகையாளர், நான் எப்பயுமே 4 பேருடைய அபிப்பிராயம் எனக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் அவங்கக்கிட்ட அதை கேட்பேன், நீங்கள் கொஞ்ச நாள் பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு. எங்களுக்கு அவங்க ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க குங்குமம் வார இதழில். அப்போ என்ன பண்ணேன்னா, என் சார்ந்த 20 வயது பசங்கள்லேருந்து எங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லார்கிட்டையும் அவங்களுடைய கதைகள் நான் ஷேர் பண்ண ஆரம்பித்தேன். 20 நாள் கழித்து எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, சார் எனக்கு இந்த கதை போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ச்சியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அதில் என்னுடன் பணியாற்றக்கூடிய 20-22 வயசு பெண்மணி வந்தா, சார் கிட்டத்தட்ட இவங்க கதை சொல்கிறது நான் அடிக்ட் ஆகிட்டேன் சார். ஃபஸ்ட்டு என்ன சார், சார் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களா சார் அப்படின்னு கேட்டான். இல்லைம்மா தப்பாக சார், பரவாயில்ல சொல்லுங்கம்மா அப்படின்னா, சார் இவங்க வாய்ஸை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் சார் அப்படின்னு. இல்லைம்மா இனி எங்கேயும் கேட்டிருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அவங்க அதுக்கு சொன்னாங்க, சார் நயன்தாரா இவங்க எதனா டப்பிங் கொடுக்குறாங்களா சார் பின்னாடி அப்படின்னு கேட்டாங்க. என்னமா அது தீபாவை கட்டு சரிதா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க, இவங்க என்னமா எப்படி சொல்லிட்டீங்க? இல்லை சார் நான் தப்பாலாம் சொல்ல சார், என்னுடைய காலத்தில் நான் அவங்களோட அந்த வாய்ஸை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் சார். அந்த கனெக்ட் பண்ண மூலமாக தொடர்ச்சியாக அவங்களுடைய கதைகள் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் சார் அப்படின்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அதுக்கு மேலே ஒரு ஜோதிடர்கிட்ட எடுத்துகிட்டு போனேன் இவங்க கதையை. அவர் வழக்கமாக கொஞ்சம் ஜோதிடத்தில் எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால, அதுக்கும் பொறுப்பாசிரியாக இருக்கிறதுனால இவங்களை வச்சு அதான் ஜோதிடமாக சொல்லுவார் அப்படின்னு நினச்சா, அவர் என்ன பண்ணாருன்னா, சார் பாகிஸ்தான்ல இவங்களுக்கு சுக்கரன்லாம் இருக்கும், ரொம்ப ஜார் அடிக்கிறது. ஆ சரி சார், பாகிஸ்தான்ல இவங்க சுக்கரெலாம் இருக்குது சார், எனக்கு இவங்களை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுங்க அப்படின்னாங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இந்த தினப்பலன்கள் என் வாய்ஸ் யாரும் கேட்க மாட்டேன்றாங்க, இவங்க வாய்ஸில் சொன்னால் எனக்கு 10 லட்சம் பேர் சஸ்கிரைபர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் சார் நீங்க இதுக்காக தான் பேசுறீங்களா? இல்ல சார், எங்க வீடு ஃபுல்லா இவங்க ஃபேன் தான் சார். ஏன் ஜோசியத்து கூட என் வீட்டில் கேட்கறதுல இவங்க கதையை கரெக்டா அந்த அண்டர் தி டீல போடும்போது வந்து கேட்கறாங்க சார் அவங்க. அதாவது ஒரு எனக்கு தெரிஞ்சு, நான் சின்ன பிள்ளைகள இருக்கும்போது 7:30 தென்கட்சி சுவாமி, நான் அந்த 7:40 to 7:45 வரைக்கும், இப்போ இவங்க அண்டர் தி டீல அந்த 8 மணிக்கு போடும்போது அந்த வாசகர்கள் எல்லாரும் உட்கார் கேட்க, அது பெரிய வெற்றி அவங்க பண்ணதுல. அதுக்கப்புறம் இன்னொரு வாசகர், மாம்பழத்தில் ஒரு மாமி இருந்தாங்க, அவங்கக்கிட்டையும் இவங்க கதையை நான் அப்படியே அனுப்பிச்சு விட்டேன். அவங்க ஃபுல்லாக கேட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த கதை சொல்லும் முறையும் அந்த கதையும் அந்தந்த வயதுக்குரியவர்கள் எப்படி இணைச்சிக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாம்பழம் மாமி என்னுடைய பொண்ணு ஃபாரினில் இருக்கா, அவள் வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு தன்னுடைய மகளாக ரம்யா வாசுதேவன் அவங்களுக்கு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, என்கிட்ட ஒரு கதை இருக்கு அவங்க சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டேன்.
இல்லை நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் எழுதலை, எனக்குள்ளார ஒரு புஸ்தகம் மாதிரி அவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கேன், அவங்கக்கிட்ட நான் அதை சொல்லணும், நான் சொல்கிறத வச்சு அவங்களால சொல்ல முடியும், நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், நான் ரம்யா வாசுதேவன் அவர்கள் வெறும் கதை சொல்லி மட்டுமல்ல, அவர்கள் இதம் சொல்லி என்றும் நான் தெரிந்து கொண்டேன். ஏன்னா கதை எதுக்காக இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். பாலகுமாரன் சார் அடிக்கடி சொல்லுவார், நான் வெறும் எழுத்தாளன் மட்டுமல்ல, நான் வெறும் இதம் சொல்பவன் அப்படிம்பார். இங்கிலீஷில் சூத்சேயர் அப்படிம்பாங்க. இவங்களுடைய கதையை கேட்டுட்டு வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டாக யாரும் இங்கே போகிறதில்ல. நிறைய பேர் அவங்களுக்கே தெரியும், மாம்பழத்தில் ஒரு மாமி அவர்களால் நடக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் கூட இவங்களுடைய கதையை கேட்டுட்டு இவங்களை பார்க்கணும்னு பார்த்துட்டு தன்னுடைய வாழ்நாளில் வேறு யாரு கூட ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுருக்காங்கல்ல, இவங்களோட ஃபோட்டோ எடுத்து பின்னாடி மாட்டி வச்சுருக்காங்க அவங்க. அது அவங்களுடைய சாதனை. அது நான் யோசிச்சு பார்த்தேன், இவங்க கதையை எப்படி ஆரம்பிக்கிறாங்க, இது உள்ள என்ன டெக்னிக்கல் வருது, எப்படி இவங்க எழுத்து உள்ள கதைக்குள்ளே போடுறாங்க அப்படிங்கிறது. சார் எல்லா எழுத்தாளர்களும் எழுதி அப்படி வச்சுருவாங்க சார், ஆனால் இவங்க மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கோயிலில் இருக்கிற உற்சவமூர்த்தி மாதிரி எல்லா ராத்துக்கும் அப்படி போய் அப்படியே போயிட்டு வருவாங்க. கிட்டத்தட்ட அவங்க உற்சவமூர்த்தியினுடைய வேலையை அவங்க செய்கிறாங்க. ஒரு எழுத்தாளர்னுடைய ஒரு கதையை அவங்க ஆரம்பிக்கும் போது அப்படியே கவனிக்கலாம். அந்த வாய்ஸ் முதல்ல இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னு ஆரம்பிச்சுட்டு அந்த கதையை கண்டென்ஸ் பண்ணி முதல்ல மைண்டில் ரெடி பண்ணுறாங்க அவங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கதையினுடைய மிகச்சாரமான விஷயங்களை அடுத்த 3-4 வரிகளுக்குள்ளார அவங்க கொண்டு வந்து சேர்த்துடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சாரமான விஷயங்களை கேட்ட உடனே தான் நீங்கள் கதைக்குள்ளே போகிறீங்க. ஏன்னா அவங்க கதை வாசிக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கதையை நான் இதுக்கு முன்னாடி கேட்டுட்டேன், நான் ஃபுல்லாக ஃபீல் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ நான் இந்த கதையை சொல்ல போகிறேன். இந்த கதை என்ன பண்ணுன்னா, நம்ம வீட்டில் ஒரு ஜானகிராமன் கதை ஒன்று கேட்டேன், நம்ம பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இருக்கிற பசங்களுக்கு இசையை பற்றி எப்படி அவங்க அனுபவிக்கிறாங்க, அதை பற்றின ஒரு கதை அப்படின்னு அப்படி ஒரு அனுபவத்தை முதல்ல கொடுக்கும் பொழுதே நம்ம கதைக்குள்ளார கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கதையில் அவங்க ஒரு டயலாக் நரேஷன் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எப்படின்னா முதல்ல அந்த புஸ்தகத்தில் இருக்கிற தொடக்கத்தில் ஒரு 3 டயலாக் கொடுத்துருவாங்க. அந்த டயலாக்ல ஆரம்பித்து மெதுவாக அந்த கதைக்குள்ளே போன உடனேயே நல்லா கவனிக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய டோனை கதையினுடைய மையத்தில் மாற்றுவாங்க அவங்க. அவங்களுடைய வாய்ஸ் நல்லா நீங்கள் கவனிங்க. இது எப்படி இது சாத்தியம்னா, அந்த டோனை மாற்றி பின்னாடி நடு மையத்தை கதை தொட்ட உடனேயே அவங்க வாய்ஸ் சேஞ்ச் ஆகி பின்னாடி அந்த கதையை முடிக்கும்போது டோட்டலாக வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். அவங்க கதையை எப்பயுமே முடிக்கும்போது நல்லா கவனிங்க, அவங்க பட்டுன்னு அப்படியே முடிப்பாங்க. நல்ல உதாரணம் ஜனனி லாசாராவுடைய கதை. ரொம்ப குரூரமாக இருக்கும் அவங்க சொல்லும்போது. அதை எனக்கு அப்படியே ரொம்ப தூக்கி வாரி போட்டது அந்த கதையை. ஏன்னா கடைசியில் அந்த ஜனனி வந்து அதாவது காது வழியாகவும் அந்த மூக்கு வழியாகவும் அந்த எறும்பு அப்படியே பாஞ்சு போகிறதுன்னு எழுதுவாங்க. நான் ஒரு வாட்டி அந்த கதையை கேட்டுட்டு என்னென்ன, இவங்க இந்த கதையை சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சந்திரமுகி படத்தில் அந்த கங்கா வந்து எப்படி அந்த சந்திரமுகியாக மாறுறான்னு ரஜினி இப்படி திறந்து காமிப்பார், அந்த மாதிரி இவங்க மாறுவாங்களோன்னு கூட நினைப்பேன் நான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிஎம்எஸ் ஒரு உதாரணம் எல்லாருமே சொல்லுவாங்க, கரெக்டாக தீ ஜானகிராமனுக்கு ஒரு வாய்ஸ் வச்சுருக்காங்க இவங்க. நல்லா உத்து கவனிங்க, அதை இவங்க ஒரு கதையை சொல்லும்போதே தீஜான்னு நீங்கள் சொல்லிடலாம். ரெண்டாவது லாசாராவுக்கு ஒரு வாய்ஸ் வச்சுருக்காங்க. உண்மையிலேயே லாசாவுடைய கதைகளை நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு அந்த மொமெண்ட்டு தரிசனம். உங்களுக்கு லாசாராவனுடைய சொல்லை நீங்கள் திருப்பியே சொல்ல முடியாது. என்னது அவ்வளோதான் அது. அது நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா உள்ளே போய் அது எவாப்ரேஷன் ஆகிறதா இருக்கும் லாசாராவுடைய கதைகள் எல்லாமே. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லாசாராவுக்கு ஒரு டோனையும் தீ ஜானகிராமனுக்கு ஒரு டோனையும் கி ராஜநாராயனுக்கு ஒரு டோனையும் எல்லாத்துக்கும் ஒரு டோனை செட் பண்ணுறாங்க. அந்த டோனை ஈக்குவலைசர் வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பெடல் பண்ணிக்கிட்டே வராங்க. இன்னொன்று பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய இன்னொரு சாதனை ஒன்று இருக்குது இதுக்கு பின்னாடி. நவீன எழுத்தாளர்கள், மிக தீவிரமான இலக்கியத்தை எழுதுறவங்க, தீவிர எழுத்தாளர்கள் இருக்காங்க இல்லையா, பின்னவீனத்துவம் அந்த மாதிரி எழுத்தாளர்கள், இவர்களுடைய கதையை எங்கேயோ கிராமத்தில் அமர்ந்திருக்கும் அல்லது நடுவின் மையத்தில் இலக்கியமே எது என்று அறியாதவர்களுக்கு நல்ல கிண்டி 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 கொடுக்குறாங்க.
அவங்க பாருங்கள், ஒரு கதையை ஆரம்பிக்கும் பொழுது இது இங்கே உட்கார்ந்துருக்கிற குழந்தைங்க எல்லாம் லாசரா கதை கேட்டிருப்பாங்க, உண்மையிலே கேட்டிருப்பாங்க. என்ன இங்கே உட்கார்ந்துருக்கிற வீட்டில் உட்கார்ந்துருக்கிற ஒரு மாமிக்கு லாசாரா தெரியாது, ஜெயமோகன் தெரியாது, எஸ் ராமகிருஷ்ணன் தெரியாது, கூப்பா ராஜகோபாலன் தெரியாது, அசோகமித்திரன் தெரியாது இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படி ஒரு தாயானவள் ஒரு குழந்தைக்கு அந்த கரண்டியை திருப்பி போட்டு பருப்பு சாதத்தில் கிண்டி 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 கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு புரியணுங்கிற கவலையில் அதை இன்னும் எளிமைப்படுத்தி எளிமைப்படுத்தி அந்த கதையை உள்ளே அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி தள்ளிடுறாங்க. இதுதான் அவங்களுடைய சாதனை. ஏன்னா இந்த கதையை அவங்க ஒரு ஒரு கதையை எடுக்கும் பொழுதே என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எத்தனை தடவை ட்ரை பண்ணுறாங்கன்றதில் நான் பார்க்கல. எனக்கு அவங்க ஒன்றே ஒன்று மட்டும் பண்ண, நேர்களுக்காக ஒரு தடவை நேராக கதை சொல்லணும், ஆனால் சொல்ல மாட்டாங்க அவங்க அதை. என்ன அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டி இந்த மருந்து குழம்புன்னு ஒன்று பண்ணுவாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் அது உள்ளே இறங்காது, கொஞ்சம் காரமாக இருக்கும் குழந்தைகளுக்கு. தயிர் சாதத்தில் வச்சு அந்த தயிர் சாதத்தில் மருந்து குழம்பு ஊற்றி அதுக்கு மேலே வைக்கிற மாதிரி இந்த தீவிரமான இலக்கியவாதிகளுடைய புரியாத எழுத்து கூட அழகாக ஒரு சின்னதாக ஒரு குருட்டி நமக்குள்ளே டப்புன்னு போடுறாங்க, நமக்கு அப்படி டைஜஸ்டே உள்ளே போகிறோம் இல்லையா? இன்னொரு விஷயம் என்ன இவங்ககிட்டன்னா, நான் ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறதுனால தொடர்ச்சியாக ஒரு 4-5 கான்வர்சேஷன் அவங்களோட எனக்கு வாய்ப்பு இருந்தது, பேசிகிட்டு இருந்தேன். அவர்களுடைய மிகப்பெரிய விஷயம், மகாபரிவாளை பற்றி பேசியிருக்காங்க, ராமானுஜர் பற்றி பேசியிருக்காங்க, மகா பக்த விஜயத்திலேருந்து பேசியிருக்காங்க. இது எல்லாம் தாண்டி அவங்க ஒரு நல்ல கதை சொல்லி மட்டும் அல்ல, நல்ல லிசனர் அவங்க. ஆக்சுவலாக நான் அதை ஃபீல் பண்ணேன். கடைசி நீங்கள் யாராவது பாகவதம் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, லாஸ்ட்டு ஒரு 4 எபிசோட் மட்டும் பாகவதம் கேளுங்க. அவங்க வேதாந்த கதை சொல்லியாக மாறத்துக்கான எல்லா வாய்ப்பும் அவங்கக்கிட்ட இருக்குது. என்ன ஒரு லாஸ்ட் கான்வர்சேஷனில் அவங்ககிட்ட நான் கோவர்தனகிரி சம்மந்தப்பட்டதாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட ரமணர் பற்றி ஒன்று பேசிகிட்டு இருக்கும்போது கோவர்தனகிரியை என்ன கோவிந்த பட்டாபிஷேகம் பாகவதத்தில் முக்கியமான இடம், அவங்க அதை சொல்லிட்டாங்க. நான் இன்னொரு தடவை இதை நான் சொல்ல போகிறேன் சார் அப்படின்னாங்க. எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் அவங்ககிட்ட விளக்குறேன். கோவர்தனகிரியை வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து கீழிருந்து பேர்த்து சுண்டு விரலில் கையில் தூக்கினார்னு எல்லா படமும் இருக்குது. ஆனால் ஒரிஜினல் பாகவதத்தில் அப்படி இல்லை. ஒரிஜினல் பாகவதத்தில் எப்படி இருக்குன்னா, கோவர்தனகிரியை அப்படி தூக்கி பெரட்டிடுவார் கிருஷ்ணர், பெரட்டி தலைகீழ தூக்கி கீழே சுண்டு வரல வைப்பார். அவங்ககிட்ட ஒரே ஒரு தடவை தான் விளக்கினேன் அந்த விஷயத்தை. என்ன சொல்கிறாங்க வராங்கன்னு, தலைகீழ பெரட்டி இப்படி கோவர்தனகிரியை தூக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தை அகமுகமாக்கி தலைகீழ மாற்றி என்ன சார் பண்ணுறதுன்னா, அந்தர்முகமாவது மனசு. அதை தான் இங்கே கிருஷ்ணன் நடத்தி காட்டுறாரு. இதை அவங்க அடுத்த மொமெண்ட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அது இன்னொன்னு சொல்கிறேன், இந்த விஷயம்லாம் இப்போ அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அப்படியே உட்காந்து சொல்லிடுவாங்க. இப்போ அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஜாக்கிரத்து, சொப்பன, சுசுதி, துரியம், துரியாதி, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அடுத்த உங்களுக்கு இன்னொன்னு சொல்கிறேன், அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளார அவங்க மெதுவாக இந்த கதை சொல்லல் அப்படிங்கிறத தாண்டி வேதாந்த தத்துவ வகுப்புகளுக்குள்ளே போகக்கூடிய தகுதியும் வருது அவங்களுக்கு. ஏன்னா அதுதான் ஒரு கதை சொல்லல் சார். புராணங்களில் நீங்கள் எடுத்துங்க சார், இந்த கதை சொல்ல எங்கே சார் ஸ்டார்ட் ஆகுறது உங்களுக்கு? புராணங்களில் முதல்ல ஸ்டார்ட் ஆகுது சார். வைசம்பாயனர் உட்காந்துக்கிறாரு, ஜனமேஜயன்ட்ட கதை சொல்கிறார், அதுதான் ஃபுல் மகாபாரதம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, வசிஷ்டர் வந்து உட்காந்துட்டுருக்கார், எதிர் ராமர் உட்காந்துட்டுருக்கார். பா நான் எழுதி வைக்கிறேன், நீ என்ன எழுதிக்கோ பார்த்து எழுதியன்னு சொன்னார். நான் சொல்கிறேன் முதல்ல கேளுப்பா அப்படிங்கிறார் இல்லையா? சுகபிரம்மம் உட்காந்துட்டுருக்காரு, ஏற்ற மாதிரி பரீட்சத்து உட்காந்துருக்கான். பா நான் எழுதி வச்சிருக்கேன் அதை படின்னு சொன்னார். இல்லைப்பா நான் ஒரு கதை சொல்கிறேன் அதை கேளு அப்படின்னார். என்ன கதை சொல்ல போகிறேன், கிருஷ்ண கதையை சொல்கிறேன் கேளு அப்படின்னார். அவன் மரண பயத்தில் வந்து உட்காந்துருக்கான் அவன் பரீட்சத்து. என்ன உன்னை 7 நாளில் உன்னை தக்ஷகன்ற பாம்பு கடிக்க போகுதுப்பா அப்படிங்கிறார். டேய் உன்னை 7 நாள் இருக்கேடா, உனக்கு நான் சொல்கிற கதையை மட்டும் கேளுடா அப்படிங்கிறார். எங்கே ஆரம்பிக்கிறது பாருங்கோ. அப்போ சுகபிரம்மம் ஒரு வரி ஒன்று சொல்கிறாரு, டேய் பரீட்சத்து நீ 7 நாளுக்காக பயப்படுறியாடா, கர்ப்பத்தில் இருக்கிற பிரகலாதங்கிற ஒரு கர்ப்பத்தில் பிண்டமாக இருக்கான், அவன் கரையேறிட்டேனடா, நீ ஏண்டா கரையேற மாட்டேன் அப்படிங்கிறார். இப்போ கதை கேட்டல் அப்படிங்கிறது என்னென்ன ஸ்ரவணம் இல்லையா, நம்மளுடைய எங்கே ஆரம்பிக்கிறது? அப்போ இவங்க சொல்கிற கதைங்கிறது என்னது ஆக்சுவலாக அப்படின்னா, வாழ்க்கையில் அடி சாதாரண கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடியதை எழுத்தாளர்கள் அப்படி படைக்கிறாங்க. சாதாரணமான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன தருணங்கள், உறவுகள், உறவுகளுக்குள் ஏற்படுகிற சிக்கல்கள், காதல்,
காமம், துக்கம் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அது என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு கேரக்டர் போட்டு அப்படி நிலை நிறுத்தி நிறுத்துகிறாங்க. அப்போ நம்ம படிக்கும்பொழுது என்ன பண்ணுறோன்னா அங்கிருந்து நமக்கு எதுவும் உள்ளே பாயறது என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அது ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்ஃபார்மை படிக்க முடியாதவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்க. அது எப்படி அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா அப்படி அவங்க குரலாலும் தன்னுடைய அந்த வித்வத்துவனாலும் அழகாக அப்படி கொண்டு வராங்க. அவங்க இன்னும் பாகவதத்தில் இன்னும் அருமையான பல விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. அவங்க என்னென்ன இன்னொன்று சரஸ்வதி கடாட்சம் அவங்கக்கிட்ட முழுசாக இருக்கு. சரஸ்வதி என்பது அந்தர்வாகினியாக இருக்கிறவர், அதில் யமுனா என்கிற பக்தியையும் கங்கா என்கிற ஞானத்தையும் கலந்து கதை சொல்லியாக இருக்கக்கூடிய ரம்யா வாசுதேவன் அவர்கள் இன்னும் சிறிது நாட்களில் தத்துவ வேதாந்த வகுப்பு குழுக்களும் செல்வார்கள். அதனால் வைஷ்ணவத்தில் சொல்லுவாங்க இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இன்னும் ஒரு நூற்றாண்டு இருங்கள், இன்னும் 1000 கதைகள் சொல்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சிறந்த எழுத்தாளனின் பார்வை எப்படி துல்லியமாக தெள்ளியதாக தனித்துவமாக இருக்கும் என்பதை ஒரு சிறிய திறனாய்வு போல் நமக்கு அளித்த திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி.